டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம விஷால், எஸ் ஏ சூர்யா, அதுக்கடுத்து நம்ம தெலுங்கு ஆக்டரான சுனில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்து இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருக்க மார்க் ஆண்டனி. இந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் முடிச்சிட்டாங்கன்னா இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு இப்போதைக்கு முடிக்க போறாங்க. கண்டிப்பா இந்த படம் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு கம்பாக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம எச் ஏ சூர்யாவும் இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஆனா அவங்களடி படத்தை பத்தி அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டீசர் இன்னும் ரெண்டு நாளை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. April 27 இந்த மார்க் ஆண்டனி படத்தோடைய டீசரை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நேற்று அந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே அவங்க சொன்னாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதில் குறிப்பாக நம்ம எஸ் ஏ சூர்யா அவருடைய புது லுக்குமே ரிவீல் பண்ணாங்க. மனசு சும்மா வேறு மாதிரி இருக்காப்புல, பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாலை வச்சு ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தோடைய சேட்டலைட் டிஜிட்டலில் வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருமே வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவருடைய படங்களுக்கு ஓடிடியில் ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருந்தது. ஆனால் அந்த டிமாண்டை அவரே சொதப்பிட்டார். தொடர்ந்து எல்லா படமும் ஃப்ளாப் ஆனதுனால அவருடைய படங்களை வாங்குறதுக்கே யாரும் வரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த மார்க் ஆண்டனி படத்துடைய தயாரிப்பாளர் வினோத்துமே இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டலை விற்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. கஷ்டப்பட்டு எப்படியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விற்று முடிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டலை நம்ம ஜீ வாங்கியிருக்காங்களாமா. தியேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு Zee5 ப்ரீமியர் பண்ணுவாங்க. 100 நாள் கழிச்சு ஜீ தமிழில் இந்த படத்துடைய வேர்ல்டு டெலிவிஷன் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த படம் தியேட்டரில் வரணும். எப்போ வரப்போகும் தெரியல. அதுக்கான அப்டேட் எல்லாமே கூடி சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இந்த டீசர்ல ரிலீஸ் டேட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.